ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே ஜெம் டிவி நேயர்களை உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நற்போதனைகள் இந்த ஜெம் டிவி மூலமாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிறிஸ்தவனுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நாட்கள் பொதுவாக மதம் மாற்றுவாங்கன்னு சிலர் தப்பான என்ன கொண்டிருப்பீர்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அடங்கிய பரிசுத்த வேத புத்தகம் இப்படியாவது வாசிங்க. அந்த தேவனுடைய வார்த்தையிலே லைஃப், ஐ எம் தி லைஃப், நானே ஜீவன் என்று ஆண்டவராக இயேசு சொன்னாரே, அந்த ஜீவன் அதுக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே நொந்து உடைந்து வேதனைப்படுகிற நம்முடைய உள்ளங்களிலே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு பெரிய தைரியமும் உண்டாகும். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த வார்த்தைலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கடி பயன்படுத்துகிறார். கடல் கொந்தளிக்குது, சீடர்கள் படகுல போயிட்டே இருக்கிறாங்க, தண்ணி மேலே கடல் மேலே நடந்து வராரு. எப்படி இருக்கும் பாருங்க, ஆறுதல் படுத்த தான் வராரு. அந்த அதிசயத்தை பார்த்து ஓ பேய் பூதன் கத்திட்டார் இயேசுடைய சீடர். இல்லை நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அவருடைய பயம் எல்லாம் நீங்கி போனது. ஒரு செக்கப், நீங்கள் தான் வரீங்கன்னா நானும் நடக்கணும் தண்ணியில் வா அப்படின்னோட தண்ணீர் மீது பேதர் நடந்தார் என்று செயின்ட் பீட்டர் புனிதராயப்பர் தண்ணீர் மீது நடந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதுக்கு இதை சொல்லுன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வா என்று சொன்ன உடனே நடந்தார்ல. அதே போல் பைபிளை வாசிக்கும் போது சத்திய வேதம், பரிசுத்த வேதம், இங்கிலீஷில் தி பைபிள், விவிலியம், எத்தனையோ பேர் இருக்குது பைபிளுக்கு. அதை வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது யூ கேன் வாக் ஆன் த வாட்டர், நீங்கள் தண்ணி மேலே நடக்க முடியும். அவர் விசுவாசம் வந்துடும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன் அப்படின்னு ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டில் பாடுறாரு. வாழ்க்கையில் பல சவால்கள் வருது, அதெல்லாம் தாண்டதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அது எல்லா தடைகளையும் தாண்டுவதற்கு உதவி செய்யும். பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு திமோத்தியின் புஸ்தகம் 3:16-17 எதற்காக இந்த பைபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்காக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு பரிசுத்த வேதத்திலிருந்து பேசும்போது லைஃப் சரியாயிடும், சீர்திருத்தம் உண்டாயிடும். ஏ நீ தப்பு செய்கிற, தப்பான வழியில் போகாத, பாவிகளின் வழியில் நிற்காத, துன்மார்க்கன் காரணத்தில் உட்காராத, பரியாசம் பண்ணியிருக்காங்களா அந்த கூட்டத்தில் சேராத. சங்கீதம் 1:1 நிற்காத, நடக்காத, உட்காராத, தெளிவாய் போதிக்கிற ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். அந்த மாதிரிலாம் நான் ஊழியம் செய்யும் பொழுது பைபிளை கொடுத்து படிக்க சொன்னால் ஒருத்தர் டெய்லி படித்தார், வந்து சொல்கிறார், படிக்கும்போதெல்லாம் என் உள்ளத்தில் இருக்கிற குறையெல்லாம் குத்தி காட்டுதே. அப்பப்போ சொன்னார், என்ன இப்போ அப்பப்போ குத்தி காட்டுது, இது ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய தவறுகளை கண்டிக்கும். அதே நேரத்தில் நல்லா இருந்தாக்கா மனசாட்சி குத்தாது, சரியாக இருந்தாக்கா. கொஞ்ச நாள் படித்தாருங்க, முடியாமல் ஐயோ ஐயோ நான் செய்கிற தப்புக்கு போய்க்கு இந்த பைபிள் ஒத்து வராதுன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டார். இன்றைக்கு அநேகர் வேதத்தை வெறுக்கிறதுக்கு காரணம் தாங்கள் இருளில் இருக்க விரும்புகிறார்கள், வெளிச்சத்தின் பாதையில் வர விரும்பவில்லை. வேத வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. எனவே இன்றைக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன், இந்துவோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ, பரிசுத்த வேத புத்தகம் எல்லாருக்கும் சொந்தமானது. கவிஞர் கண்ணதாசன் ஒரு முறை சொல்லும்போது அநேக புத்தகங்கள் எழுதினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து இயேசு காவியம் என்ற புத்தகம் எழுதும்போது அவர் சொன்ன வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், இப்போ நான் வாயை திறந்து சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இது இரவா காவியம். எத்தனையோ இருக்கு, அதெல்லாமே இரவா காவியம், மற்ற இறந்து போன காவியம், அதில் லைஃப் இல்லை. இயேசு மரித்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து குறித்து எழுதின அந்த புத்தகத்துக்கு அவர் சொல்கிறார், இது இரவா காவியம். கவிஞர் கண்ணதாசன் சொன்னது. மகாத்மா காந்தியர்கள் ஒரு முறை சொல்லும்போது பைபிள் கிறிஸ்தவனுக்கு சொந்தமல்ல, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வாங்கி வாசிக்க வேண்டிய நூல் என்று சொல்லி திருச்சி ரேடியோ ஸ்டேஷனில்
காந்தி ஜெயந்தி என்று ஒளிபரப்பு செய்தார்கள். எனவே இன்றைக்கு வேத புத்தகத்தை குறித்து நான் சொல்லும்போது உங்களுக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது. இது கிறிஸ்தவ பைபிள் ஒதுக்கிறாதீங்க, இதை எடுத்து வாசியுங்கள். இந்த வேத வசனம் உங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நூறு பேருக்கு தலைவனாக இருக்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி மிலிட்டரி கேப்டன் இயேசுவை பார்த்து, என் வீட்டுக்கு வரத்துக்கு நீங்கள் வரத்துக்கு நான் தகுதி கிடையாது, என் வீட்டில் வேலைக்காரன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவேன்னு சொல்லும்போது இயேசு ஆச்சரியப்படுறாரு. ஏன் அப்படி சொல்கிற, நான் லெஃப்ட் ரைட் பொடசமாக போடுறாங்க, நீங்கள் வானத்தின் பூமி உண்டாக்கிற சர்வ பலவர், ஒரே ஒரு வார்த்தை வாயத்தை சொல்லுங்க போதுன்றார். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. இயேசு ஷாக் ஆகிட்டார், நான் இஸ்ரவேல் தேசத்தில் இப்படிப்பட்ட அது ஆளை பார்த்ததே இல்லையே, நீ போகலாம், உன் விசுவாசின் படியே உனக்கு ஆக கிடவுது என்று இயேசு சொன்னார். அப்படியே அவன் வீட்டுக்கு போகும்போது வேலைக்காரன் ஓடி வராங்க, சார் நம்ம ஆள் பொழைச்சிக்கிட்டான் சார்ன்ட்டு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எந்த வேதனையோடு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், நீ இயேசுன்னு சொல்லி கூடுங்க. வேதம் சொல்கிறது இயேசு நாமத்தை தொழுது கொடுக்குற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு என்ற பேருக்கு பைபிளில் சொல்றதுக்கு பாவங்களை நீக்கி தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பார். நீங்கள் இயேசுவே என் பார்த்து மணின்னு சொல்லி கண்ண மூடி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு உடலுக்கு வியாதி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கடன் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.